புது சிருஷ்டியின் குடும்பமும் கடமைகளும் பக்கம் 288 ஹார்வர்ட் கிளினிக்ஸ் 650 தெரிந்திருக்கப்பட்ட பத்திகள். தலைப்பு குற்றத்தன்மைக்கான பிரதான காரணம். ஆதார வசனம் 51 சங்கீதம் 5 வசனம். இதோ நான் துர்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். நோய் கண்டறிதல் என்பது எந்த ஒரு நோயையும் குணமாக்குவதற்கு ஏறெடுக்கப்படும் முயற்சியில் மிக முக்கியமானதாக காணப்படுகிறது. இது நோய் விஷயத்திலும் துர்நடத்தை விஷயத்திலும் மனுக்குலத்தின் எவ்வகையான மற்ற வியாதிகள் விஷயத்திலும் உண்மையாகவே காணப்படுகிறது. பாவத்தின் ஆரம்பத்தையும் நம் மத்தியிலும் மற்றவர்கள் மத்தியிலும் பாவத்தின் செயல்பாட்டினுடைய வழிமுறையையும் நாம் நன்கு புரிந்து கொள்கையில் அதை நாம் நன்கு எதிர்த்து போராடுகிறவர்களாக இருக்க முடியும். இந்த வியாதியை அதிகரிக்க பண்ணுவது எது என்றும் எவை இந்த வியாதியை அழித்திடும் என்றும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய முன்னோர்கள் முழுமையான சீர்கேடு ஏற்பட்டு விட்டது என்று கூறி தவறு செய்துவிட்டனர். முற்றிலுமாக சீர்கெட்டு போன மற்றும் நீதி மற்றும் உண்மை மீதான விருப்பம் முற்றிலும் இல்லாத மற்றும் அனைத்து நல் செல்வாக்குகளுக்கும் உணர்வற்று போன எந்த ஒரு மனுஷனையும் நாம் யாருமே சந்தித்ததில்லை. நீதிமான் ஒருவனாகவும் இல்லை, அனைவரும் பாவிகளாய் இருக்கின்றனர் என்றும் வேதவாக்கிய அறிக்கைக்கு நம் அனுபவங்களும் கூட சாட்சி பகர்கின்றது. எனினும் வேதாகமானது இக்காரியத்தினுடைய அடி வேறு வரையிலும் தெரிவிக்கின்றது. மேலும் பாவத்தின் மீதான மனப்பற்றுதலுடன் பாவ நிலையிலேயே நாமும் மனுக்குலமும் அனைவரும் பிறந்துள்ளோம் எனும் நம்முடைய ஆதார வசனத்தினுடைய அறிக்கைக்கு அனுபவமானது சான்று பகர்கிறது. எனினும் தேவன் நம்மை பாவிகளாக்கிட்டார் என்று நாம் முடிவு பண்ணிடக்கூடாது. ஏனெனில் இக்கருத்திற்கு எதிராகவே வேதத்தின் கருத்து காணப்படுகின்றது. மேலும் அவர் கிரியை உத்தமமானது நிறைவானது என்று வேதம் நமக்கு உறுதிப்படுத்துகின்றதாய் இருக்கின்றது. உபாகமம் 32:4 வசனம் திருவிவிலியம். வேதத்தின்படி நாம் நம்முடைய ஜீவன்களை நம்முடைய பெற்றோர்களிடமிருந்து பெற்றுக் கொண்டோம். நம் பெற்றோர்கள் அவர்கள் பெற்றோர்களிடமிருந்து பெற்றுக் கொண்டார்கள். முதலாவதாக தகப்பனாகிய ஆதாமிடமிருந்து பெற்றுக் கொள்ளப்பட்டது. நம் முதலாம் பெற்றோர்கள் பாவம் செய்து திவ்ய தண்டனையாகிய மரணத்தின் கீழ் வந்தார்கள் என்று வேதம் நமக்கு தெரிவிக்கின்றதாய் இருக்கின்றது. மேலும் இது மனதளவில் ஒழுக்க விஷயத்தில் மற்றும் சரீர அளவில் சீரழிவை சுட்டிக்காட்டுகின்றதாய் இருக்கின்றது. இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்தில் பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. ரோமர் 5:12 வசனம் என்று அப்போஸ்தலர் தெரிவிக்கின்றார். நம் சந்ததியின் மீது கடந்து வந்திட்டதான இந்த மரண சாபமும் அது பிறப்பு முதற்கொண்டு நம்மை பாதிக்கும் காரியமும் மிக மோசமான நோயாகும். இது நித்திய சித்திரவதை எனும் சாபம் என்று தவறுதலான விசுவாச பிரமாணங்களினால் தெரிவிக்கப்பட்ட சாபத்தை விட மிகவும் நியாயமான சாபமாக இருப்பினும் தேவனுடைய இந்த சாபமானது மிகவும் பயங்கரமானதாகவும் உலகம் முழுவதும் காணப்படுகின்றது. நித்திய சித்திரவதையில் நீ ஜீவிப்பாய் என்று ஒருவேளை இருந்திருந்தால் இருக்கும் பயங்கரத்தை விட சாகவே சாவாயிடும் தண்டனையானது குறைவான பயங்கரமுடையதாய் இருக்கின்றது. ஆகையால் நம்மிலும் மற்றவர்களிலும் ஒழுக்கமற்ற தன்மைகளையும் பாவகரமான தன்மைகளையும் நாம் காண்கையில் இவைகள் விழுகை மற்றும் சாபத்திற்கான சாட்சிகள் என்று புரிந்து கொள்கின்றோம். மேலும் இத்தகைய செல்வாக்குகளின் கீழ் காணப்படும் அனைவர் மீதும் அனுதாபம் கொள்ளப்பட வேண்டும். உண்மை அனுதாபமானது பாவத்திற்காக அனுதாபம் கொள்ளாமல் மாறாக பாவ நிலையினால் உரமாகியுள்ள பாவியின் மீது அனுதாபம் கொள்கிறது. பாவியின் விடுதலைக்காக வேண்டி பாவத்தை ஒழிக்க தீவிர பிரயாசங்கள் அவசியமாகும். எனினும் பாவம் மற்றும் மற்றவர்களின் விஷயத்தில் நம்மால் ஏறெடுக்கப்படும் நம்முடைய சிறந்த பிரயாசங்களானது உண்மைகள் பற்றிய அறிவின் மூலமாகவும் தகுதியான அனுதாபம் பாராட்டுதல் மூலமாகவும் பலனடைய முடியும். அனுதாபம் அல்லது மனதுருக்கம் இல்லாமல் வழங்கப்படும் ஈவிரக்கமற்ற நீதியினால் உதவப்படாமல் மாறாக
அனுதாப உதவி இல்லாமையின் காரணமாகவே அநேகம் ஜனங்கள் அநேகமாக பாதிப்படைந்துள்ளனர். இந்த படிப்பினையை நாம் மிக தாமதமாக கற்று வருகின்றோம். பெற்றோரின் அனுதாபம் அவசியம் எனும் துணை தலைப்பின் கீழ் காணலாம். மனுஷீக அனுதாபமானது காரியங்களினுடைய உண்மையை பற்றின அறிவின் வாயிலாக விரிவடைவிலையில் சந்தேகத்திற்கிடமின்றி அந்த அறிவு பெருக்கத்தினால் பெற்றோர்கள் மற்றும் பிள்ளைகள் இருவருமே ஆசீர்வதிக்கப்படுவார்கள். சரி அல்லது தவறின் மீதான தங்களது பற்றுகள் மற்றும் தங்கள் சொந்த மனநிலைகளானது தங்கள் பிள்ளைகளிடத்தில் ஒன்றில் சாதகமாகவோ அல்லது பாதகமாகவோ அவர்களது பிறப்பில் இயல்புகளை பதிய பண்ணிட உதவிடும் என்று பெற்றோர்கள் கற்றுக்கொள்வது அவசியம். பொல்லாத பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் பிள்ளைகளினுடைய இந்த பொல்லாப்பிற்கு தாங்களே அதிக காரணம் என்று உணர்ந்து கொள்ள வேண்டும். முறையாய் தகவல் அறிந்த நிலையிலும் சரியாய் விருப்பம் கொண்டிருந்த நிலையிலும் இருந்திருப்பார்களானால் பெற்றோர்கள் மிக அதிக அனுகூலமுள்ள மனநிலையுடன் உள்ள பிள்ளைகளை பெற்றிருந்திருக்க முடியும். பிள்ளையின் பிறப்பில் அதனிடம் பதிய வைக்கப்பட்டிருக்கும் இயற்கையான இயல்புகளை சரிப்படுத்துவதற்கு அதிக அளவிலான பயிற்சித்தல் அவசியம். உண்மையில் அந்த சரிப்படுத்தப்பட வேண்டிய இயல்பில் மிக சிறு பாகம் மாத்திரமே இந்த ஜீவியத்தில் ஒழிக்கப்பட முடியும். அசுத்தமானதிலிருந்து சுத்தமானதை பிறப்பிக்கத்தக்கவன் உண்டோ? ஒருவனும் இல்லை. யோபு 14:4 எனும் வேத வாக்கியத்தினை நாங்கள் மறந்து போகவில்லை. இதை நாங்கள் நினைவில் கொண்டிருக்கின்றோம். மேலும் அபூரண பாவியும் துர்குணத்தில் உருவாகி பாவத்தில் கர்ப்பம் தரிக்கப்பட்டதுமான பிள்ளையானது கொஞ்சமோ அதிகமோ பாவகரமான இயல்புகளை பெற்றிருக்க கூடும் என்று மாத்திரமே நாம் கூறுகின்றோம். பிள்ளை பிறப்பதற்கு முன்னதாக செயல்படுத்தப்படும் செல்வாக்குகளின் விஷயத்திலும் பிள்ளை பிறந்த பிற்பாடு அவர்கள் விஷயத்தில் உள்ள பெற்றோருக்குரிய கடமைகள் விஷயத்திலும் பாரமான பொறுப்பானது பெற்றோர்கள் மீது காணப்படுகின்றது என்று நாம் தெரிவிக்கின்றோம். குழந்தையை பிறப்பித்திடும் ஆற்றல்களானது எத்தகைய ஜாக்கிரதையுடனும் தேவன் மற்றும் நீதிக்கான எத்தகைய உண்மையுடனும் இருதயத்தில் தூய்மையும் அருமையுமான குணலட்சணமும் தக்க வைக்கப்படுவதற்கான எத்தகைய வாழ்க்கையுடனும் செயல்முறைப்படுத்தப்பட வேண்டும். கர்ப்ப காலத்தின் போது தாயானவளின் மன அமைதிக்கு, சந்தோஷத்திற்கு, சமாதானத்திற்கு, நீதிக்கு, பயபக்திக்கு, அன்பிற்கு உதவிகரமாய் இருக்கும் நல் செல்வாக்குகளினால் தாயானவளை சூழ்நிறுக்க பண்ணுவதில் தகப்பன் எத்தனை ஜாக்கிரதையாய் காணப்பட வேண்டும். இப்படி செய்தால் உலகமானது இன்னமும் அபூரண நிலையிலும் பாவத்தினால் கரைப்பட்ட நிலையில் தொடர்ந்து இருக்கின்ற நிலையிலும் கூட எத்தகைய நற்குணமுள்ள மனுஷர்கள் விரப்பிக்கப்படுவார்கள். ஒருவேளை பெற்றோர்கள் இந்த கொள்கைகளை அடையாளம் கண்டு கொண்டும் தங்கள் பொறுப்புகளை உணர்ந்து கொண்டும் அவைகளுக்கு இசைவாய் ஜீவித்தும் இருப்பார்களானால் இப்பொழுது நாம் எத்தகைய ஓர் வேறுபட்ட உலகத்தில் ஜீவித்துக் கொண்டிருந்திருப்போம். மரணமானது எல்லா வாய்ப்புகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்காததற்காய் தேவனுக்கு நன்றி. இக்காலத்தில் ஏமாற்றங்கள் மற்றும் கண்ணீர்கள் வாயிலாக கற்றுக்கொள்ளப்படும் படிப்பினைகளானது அநேக விதத்தில் எதிர்காலத்தில் பிரயோஜனமாய் இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். 226 தேர்ந்தெடுக்கப்பட்ட பத்திகள். கர்த்தருடைய ஜனங்களில் குடும்பங்களின் தலைவர்களாய் காணப்படுபவர்கள் தங்கள் குடும்பங்களில் தாங்கள் கர்த்தருடைய பிரதிநிதிகளாக அல்லது ஆசாரியர்களாக இருக்கின்றனர் என்றும் தினந்தோறும் குடும்ப ஜபத்தில் தூபவர்க்கம் ஏறெடுப்பதற்கு சாட்சியம் பெற்றிருக்கின்றனர் என்றும் ஜபம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதை உணரவும் ஜபத்தின் சுகந்த வாசனையை இயேசுவின் புண்ணியத்தினால் தேவன் முன்னிலையில் எழும்ப பண்ணுவது மாத்திரமல்லாமல் இப்படியாக குடும்பத்தின் அங்கத்தினர்களுக்கும் முன்னிலையில் தாங்கள் குடும்பத்தில் இயற்கையான தலைவர்களாய் இருக்கின்றனர் என சாட்சி பகிரவும் சாட்சியம் பெற்றிருக்கின்றனர் என்றும் நினைவில் கொள்ள வேண்டும். இன்னுமாக கர்த்தர் இவர்களின் தலையாய் இருக்கின்றார் என்றும் கர்த்தரின் ஞானமும் மேற்பார்வையுமே ஜீவியத்தின் அனைத்து காரியங்களிலும் பூமிக்கடுத்த மற்றும் ஆவிக்கடுத்த காரியங்களிலும் நாடப்படுகின்றது என முன்வைக்கவும் சாட்சியம் பெற்றிருக்கின்றனர் என்றும் நினைவில் கொள்ள வேண்டும். பெற்றோர் தங்களது சாட்சியங்களையும் வாய்ப்புகளையும் இப்படியாக பயன்படுத்துவதன் மூலம் ஆசீர்வாதமானது பெற்றோர்கள் மீது மாத்திரம் கடந்து வராமல்
இல்லுமாக ஒருவேளை திவ்ய ஆளுகையானது அங்கீகரிக்கப்பட்டு அதற்கு அடிப்படையப்படும் போது வீட்டாரின் அங்கத்தினர்களுக்கும் பிரதி ஆசீர்வாதமானது கடந்து வருகிறது. இத்தகைய குடும்பங்களில் ஒழுங்கில்லையின் ஆவியானது மிக மிக குறைவாக காணப்படும். அதாவது திவ்ய தலைமைத்துவமும் ஆளுகையும் அங்கீகரிக்கப்படாத குடும்பங்களில் காணப்படும் ஒழுங்கின்மையின் ஆவியானது இங்கு மிக மிக குறைவாக காணப்படும். தேர்ந்தெடுக்கப்பட்ட பத்திகள் நம்முடைய சக மனிதர்களை நாம் கையாளும் விஷயம் அனைத்திலும் நீதி அவசியம் என்பது சகுத்தறிவுள்ள மனங்கள் யாவருக்கும் ஏற்புடையதாக இருக்கும். அது தேவனுடைய நியாயப்பிரமாணம் முழுவதையும் உள்ளடக்குகின்றதாய் இருக்கின்றது. அந்த நியாயப்பிரமாணத்தின் சுருக்கமாய் காணப்பட்டு நமது கர்த்தரின் அங்கீகரிப்பை பெற்ற அந்த வார்த்தைகள், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதேயாகும். லூக்கா 10:27. இந்த இரண்டு கோரிக்கைகளிலும் நியாய பிரமாணமும் தீர்க்கதரிசிகளும் முழுமையுமாய் உள்ளடங்குகிறது. முதலாவதாக நமது சிருஷ்டிகளை நாம் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். நமக்கு ஜீவனையும் அதன் ஆசீர்வாதங்கள் யாவையும் கொடுத்தவரை நாம் மகிமைப்படுத்திட வேண்டும். நமக்கும் மற்றவர்களுக்கும் மகிழ்ச்சிகளை உண்டு கொள்ளும் அவரது நீதியான கோரிக்கைகளுக்கு நாம் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். மற்றவர்கள் நம் உரிமைகளை அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும் என நாம் விரும்புவது போன்று நாம் மற்றவர்களுடைய உரிமைகளையும் அடையாளம் கண்டுகொள்வது சரியே. பொன்னான பிரமாணம் என்பது வெறும் நீதியே ஆகும். நியாயம் செய்யுங்கள் எனும் நமது ஆதார வசனத்தில் இடம்பெறும் வார்த்தை முன்வைக்கும் காரியங்களுக்கு குறைவானதை செய்யும்படிக்கு நாம் கொஞ்சம் கூட அனுமதிக்கப்படுகிறதில்லை. வாருங்கள், சேர்ந்து காரியங்களை நிதானித்து பார்க்கலாம். நம்மில் எத்தனை பேர்கள் ஜீவியத்தின் காரியங்கள் அனைத்திலும் நமது தேவன் மற்றும் நமது அயலார் விஷயத்திலும் நீதி செய்திருக்கின்றோம்? குடும்பத்திலிருந்து துவங்கலாம். ஒவ்வொருவரும் தன் பெற்றோர்களிடத்தில், தன் குழந்தைகளிடத்தில், தன் சகோதரர்களிடத்தில், தன் சகோதரிகளிடத்தில், தன் கணவனிடத்தில், தன் மனைவியிடத்தில் தன்னால் பேசப்பட்ட வார்த்தைகளையும் தன்னால் செய்யப்பட்ட கிரியைகளையும் ஆராய்ந்து பார்ப்பானாக. ஜீவியத்தின் நமது உறவுகள் அனைவரின் விஷயத்திலும் இப்படி நமக்கு மிக நெருக்கமானவர்களாகவும் மிக அருமையானவர்களாகவும் காணப்படுபவர்களை நாம் நீதியுடைய கொள்கைக்கு ஏற்ப பொன்னான பிரமாணத்திற்கு ஏற்ப நடத்துகின்றோமா? அவர்கள் நமக்கு செய்ய வேண்டும் என்று நாம் விரும்புகிறவைகளை நாம் அவர்களுக்கு செய்கின்றோமா? ஒருவேளை இல்லை எனில் கர்த்தரோடு உறவு கொள்ள துவங்கின பிற்பாடு அவருக்கு கனத்தை கொடுக்கவும் அவருக்கு கீழ்ப்படியவும் நாடின பிற்பாடு குடும்பத்திலும் ஜீவியத்திலும் உள்ள ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஒவ்வொரு கிரியைகளையும் நாம் கூர்ந்து கவனிப்போமாக. மற்றும் எந்த அளவுக்கு அவைகள் சரி செய்யப்படலாம் மற்றும் நீதியாய் காணப்படத்தக்கதாக கொண்டு வரப்படலாம் என்று பார்ப்போமாக. பெரும்பான்மையான ஜனங்கள் மாம்ச உறவுகளில் மிகவும் நெருக்கமானவர்களிடத்திலும் அருமையானவர்களிடத்திலும் தாங்கள் எவ்வளவு அநீதியாய் நடந்திருக்கின்றனர் என்று கண்டுபிடிக்கும் போது அதிர்ச்சி அடைவார்கள் என்பது உறுதியே. இதோடு கூட உங்கள் அயலார்களின் விஷயங்களில், உங்கள் கூட்டாளிகளின் விஷயங்களில், அன்றாட ஜீவியத்தில் உங்கள் வார்த்தைகள் மற்றும் கிரியைகள் நீதியாய் அல்லது அநீதியாய் இருந்துள்ளதா என கவனியுங்கள். ஒருவேளை அவர்கள் உங்கள் ஸ்தானத்திலும் நீங்கள் அவர்கள் ஸ்தானத்திலும் இருந்திருந்தால் அவர்கள் பேசியிருப்பது சரி என்று ஒருவேளை உங்களால் அங்கீகரிக்கப்படக்கூடிய அதே வார்த்தைகளை அதே தொழில் மற்றும் பாவனையில் நீங்கள் அவர்களிடம் பேசுகின்றீர்களா? தொழில் விஷயத்தில் மற்றவர்கள் உங்களிடம் செய்திட்ட எந்த அளவுக்கான பேரம் நீதியானது என்று உங்களால் கருதப்படுமோ அந்த பேரத்தை தான் நீங்கள் அவர்களிடம் பண்ணுகின்றீர்களா? இல்லையே, ஒருவேளை நீங்கள் பொருள் வாங்குபவராகவும் அவர்கள் பொருள் விற்பவராகவும் இருந்தால் பொருட்கள் மற்றும் வேலைகளுக்குமான நீதியான கூலி என்று அவர்கள் கேட்க வேண்டும் என உங்களால் கருதப்படும் கூலியினைத்தான் நீங்கள் அவர்களிடத்தில் கேட்கின்றீர்களா அல்லது அதிகமான விலையை சொல்கின்றீர்களா? ஒருவேளை உங்களுக்கு தோட்டம் ஒன்றிருந்தால் அதில் அயலாயின் கோழி வந்து நாசம் செய்யாதபடிக்கு அவன் கவனமாய் இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புவது போன்று
நீங்களும் உங்கள் கோழிகள் உங்கள் ஐநாளின் தோட்டத்தில் நாசம் செய்யாதபடிக்கு கவனமாய் கவனித்துக் கொள்கின்றீர்களா? உங்கள் அயலால் உங்கள் முகத்தின் முன் புகையினை ஊதக்கூடாது என்று நீங்கள் விரும்புவது போன்று நீங்களும் அயலாரின் முகத்தில் புகை ஊதவே கூடாது என்று இருக்கின்றீர்களா? உங்கள் இல்லத்தில் அயலான் பிரவேசிக்கையில் அதன் காலை துடைத்துக் கொண்டு வர வேண்டும் என்று நீங்கள் விரும்புவது போன்று நீங்களும் அயலாரின் இல்லத்தில் பிரவேசிக்கையில் காலை துடைத்துக் கொண்டு செல்கின்றீர்களா? சகல மனுஷர்களையும் செடிகளையும் பிள்ளைகளையும் மற்றும் விலங்குகளையும் அன்பாயும் கனிவாயும் நடத்துகின்றீர்களா? அதாவது அவர்கள் உங்கள் ஸ்தானத்திலும் நீங்கள் அவர்கள் ஸ்தானத்திலும் இருந்தால் அவர்கள் எப்படி உங்களை நடத்துவது நீதியாய் நியாயமாய் இருக்கும் என நீங்கள் கருதிலும் தகுதியான விதங்களில் அவர்களை நீங்களும் நடத்துகின்றீர்களா? உங்கள் அயலான் உங்களை குறித்து இரக்கமாய் பேச வேண்டும் என்று நீங்கள் விரும்புவது போன்று நீங்களும் உங்கள் அயலானை குறித்து இரக்கமாய் பேசுகின்றீர்களா? அல்லது உங்கள் குறைகளை குறித்து அயலான் ஏராளமாய் பேசக்கூடாது என்று நீங்கள் விரும்புவது போன்று நீங்களும் உங்கள் அயலாரின் குறைகளை குறித்து ஏராளமாய் பேசாமல் இருக்கின்றீர்களா? ஒருவேளை நீங்கள் உங்களது அயலாரின் ஸ்தானத்திலும் அயலான் உங்கள் ஸ்தானத்திலும் காணப்பட்டிருந்தால் உங்களை குறித்து அயலான் எக்காரியங்களை பேசுவது தகுதியானது என்று நீங்கள் கருதுகிறீர்களோ அக்காரியங்களையே உங்கள் அயலாரின் விஷயத்தில் நீங்கள் பேசத்தக்கதாக உங்கள் நாவுகளின் மீது கவனமாய் இருக்கின்றீர்களா? ஆமென்.